லட்சத்தீவில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தான் எடுத்த புகைப்படங்களையும் லட்சத்தீவின் பாரம்பரியங்கள் குறித்தும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். பிரதமரின் இந்த பதிவிற்கு மாலத்தீவினைச் சேர்ந்த 3 அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்தினை பதிவு செய்தனர். அமைச்சர்களின் இந்த கருத்தானது தற்போது இந்திய அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து 3 அமைச்சர்களையும் சஸ்பெண்ட் செய்வதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. எனினும் இந்திய மக்களின் கோபம் குறையவில்லை. சமூக வலைதளங்களில் ஒன்றிணைந்த நெட்டிசன்கள் பலரும் மாலத்தீவு அமைச்சர்கள் பதிவிட்ட சர்ச்சை கருத்திற்கு பாய்காட் மால்தீவ்ஸ் என்ற ஹேஷ்டேகை பதிவிட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் இந்திய பிரபலங்கள் பலரும் மாலத்தீவு அமைச்சர்களின் சர்ச்சை கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பிரதமர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் இந்தியர்களுக்கு எதிராக மாலத்தீவு அமைச்சர்கள் வெளியிட்ட சர்ச்சை கருத்துக்களை தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்தும் நமது இந்திய தீவுகளுக்கு சென்று நமது நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா அமைச்சர்களின் கருத்துகள் மிகவும் மோசமாக உள்ளது என்றும் நமது சுயமரியாதைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் பதிவிட்டுள்ளார். இதேபோல் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மகாராஷ்டிராவில் உள்ள சிந்துதுர்க் கடற்கரையின் படத்தினை பகிர்ந்து இந்தியா அழகான கடற்கரைகள் மற்றும் தீவுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நடிகரும் தயாரிப்பாளருமான ஜான் ஆப்ரஹாமும் இந்தியாவின் அற்புதமான விருந்தோம்பல் மனப்பான்மையும் இந்தியாவிலேயே பார்ப்பதற்கு அழகான இடங்கள் உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் மாலத்தீவு குறித்து கருத்துக்களை பதிவு செய்ததோடு எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் என்ற ஹேஷ்டேகையும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மேக் மை ட்ரிப் உள்ளிட்ட ஆன்லைன் சுற்றுலா நிறுவனங்கள் மூலம் மாலத்தீவிற்கு சுற்றுலா செல்ல பதிவு செய்யப்பட்ட 10,000-க்கும் மேற்பட்ட முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இந்தியா மாலத்தீவு விமான பயணத்திற்கான முன்பதிவினை ரத்து செய்வதாக ஈஸ்ட் மை ட்ரிப் சுற்றுலா நிறுவன இணை நிறுவனர் நிஷாந்த் விட்டியும் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மாலத்தீவு அமைச்சர்கள் வெளியிட்ட சர்ச்சை கருத்தால் பலரும் தங்களின் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்போது இந்திய கடற்கரைகளில் உள்ள சுற்றுலா நகரங்கள் சுற்றுலா பயணிகளின் தேடலாக அமைந்துள்ளது.